தந்தை மகன் தூய ஆவியானவர் பெயராலே ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவருக்கு நன்றுணர்வோடு நாம் இந்த புதிய வாரத்தை தொடங்குவோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் நம் ஆண்டவர் இயேசு தொடர்ந்து தம்முடைய 12 சீடர்களுக்கு நற்செய்தியை பறைசாற்றுவதை பற்றி எடுத்து கூறி கூறிய வார்த்தை, நான் இந்த உலகத்திலே அமைதியை தருவேன் என்று நினைக்காதீர்கள், அமைதி அல்ல, நான் நெருப்பை கொண்டு வர வந்தேன் என்று கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த நெருப்பு அன்பின் நெருப்பு. அது ஒற்றுமையோடும் அது ஆற்றலோடும் எரிந்தால்தான் அந்த உலகமே ஒரே குடும்பமாக வாழும். ஆனால் ஆண்டவரின் நற்செய்தி ஒரு குடும்பத்தில் குழப்பங்களை ஏற்பாடு செய்கின்றது. யார் அவர் விசுவாசிக்கின்றாரோ அவர்கள் வேறே குடும்பத்தின் நபர்கள் அவரை புறக்கணிப்பார்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார். தொடர்ந்து ஆண்டவர் கூறுகின்ற வார்த்தை, அவரை நாம் முழுதியோடு அன்பு செய்ய வேண்டும். அவரை விட நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்றவர் யாராக இருந்தாலும் நாம் அவரை போல முழுதியத்தோடு அன்பு செய்தால் நாம் ஆண்டவருக்கு தகுந்த சிறுவர்களாக வாழ முடியாது. தொடர்ந்து ஆண்டவர் கூறுகின்றது, தன்னுடைய சிடுவை சுமந்து என்னிடம் பின் செல்லாதவன் என்னுடைய சீடனாக இருக்க முடியாது என்று கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் இந்த உலகத்திலே நாம் நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோம். சமுதாயத்தில் நாம் பெரியனாக வளர வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆனால் எல்லாரும் பெரியதாக இருக்க முடியாது. ஆகவே அந்த சமுதாயத்தில் பிறருக்கு ஊழிய செய்கின்றவர்களுக்கு நாம் செய்கின்ற சின்ன ஊழியம், நாம் செய்கின்ற அந்த ஊழியம் செய்கின்ற ஊழியத்துக்கு இருக்கும் என்று ஆண்டவர் இயேசு என்ற நற்செய்தியில் கூறுகின்றார். ஒரு இறைவாக்கினரை இறைவாக்கினரது மதித்து அவருக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாலும் அந்த உதவியை செய்த மனிதன் அந்த இறைவாக்கினரின் கைமாறை பெற்றுக்கொள்கின்றான் என்று ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். ஆகவே இந்த உலகத்திலே அனைவரும் ஆசிரியர் இருக்க முடியாது, எல்லாரும் குருகளாக இருக்க முடியாதும், எல்லாரும் பெரிய செயல்களை செய்ய முடியாது. ஆனால் இந்த செயலில் செய்கின்றவர்களுக்கு நாம் செய்கின்ற உதவி அந்த செயலையும் நான் செய்ய போல இருக்கும். இந்த திறமையோடு ஒருவர் மற்றவருக்கு அன்பிலும் ஒற்றுமையிலும் உதவுகின்ற மனோபான்மைக்காக நம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே, நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே, ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே, அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை, உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையாம், நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா, வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. அணிமி நிறைவு ஆண்டவர் இயேசுவே, இதோ நீர் நம் அனைவருக்கும் அளித்த கிருபைக்காகவும் ஆற்றலுக்காகவும் உம்மை துதிக்கின்றோம் போற்றுகின்றோம். உம்முடைய நற்செய்தி இந்த உலகத்திலே அன்பின் ஒற்றுமை தருகின்ற நற்செய்தி, அந்நியாயத்தையும் அநீதியும் ஒழித்து அமைதியும் சகோதர பான்மையும் உருவாக்குகின்ற நற்செய்தி உம்முடைய நற்செய்தியாக இருக்கின்றது. ஆகவே உம்முடைய உண்மையான சீடர்களாக வாழ நம்ம அன்றாட வாழ்க்கையில் வருகின்ற செலவுகளை நாம் சுமந்து உம்மை பின்தொடர நமக்கு தேவையான ஆற்றலை தந்தருளுமாறு உம்முடைய தூய பெயரால் நாம் மன்றாடுகின்றோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பராக. ஆமேன்.